ஒரு காட்டுக்குள்ளே அரண்மனை இருக்குன்னு. ஆனால் இங்கே அரண்மனைக்குள்ளே தாங்க காடே இருக்குங்க. இதை எது கூட ஒப்பிடுறாங்கன்னா தாஜ்மஹால், இந்த திருமலை நாயக்கர் மகால், இது கூட ஒப்பிடுறாங்க. பீரங்கி, குதிரை வண்டிகள், போர்வாள்கள், பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஜமீன் குடும்பம், ஜமீன் சின்ன ஜமீன், பெரிய ஜமீன், ஜமீன் பையன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு வராங்க. வைகுண்ட சோழபுரத்தை 400 ஆண்டுகளுக்கு மேலே இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. இந்த பதிவு வந்து ரொம்ப ஸ்பெஷலான பதிவாக தான் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பதிவில் உள்ள காட்சிகளை பார்த்துருக்க மாட்டிங்க, முதல்வாடி தான் பார்ப்பீங்க. அதனால் எல்லாருக்குமே ஸ்பெஷலாக இருக்கும், எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். இந்த பதிவில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப பேச போகிறேன். ஏன்னா இதை பேசினா தான் இந்த பதிவு முழுமையாகவும் நான் நம்புகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பதிவில் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, உடையார் பாளையம் ஜமீன், தமிழகத்திலே மிக பழமையான ஜமீன்களில் ஒன்று உடையார் பாளையம் ஜமீன். அங்குள்ள அவங்க ஜமீன் அரண்மனை இப்போ எப்படி இருக்குது, அதோ தற்போது நிலை என்ன? ஏன்னா 700 ஆண்டுகள் பழமையான ஜமீன் அரண்மனை இப்போ கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த அரண்மனைக்கு நாங்கள் எங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜமீன், இப்போதைக்கு ராஜாவாக இருக்கிற ஜமீனுக்கு அங்கே 60வது ஆண்டு கல்யாண விழா நடைபெற்றது. அதுக்கு அழைப்பு வந்தது, நம்ம எல்லோரும் போனோம். அவங்க கட்டுப்பாட்டில் நிலங்கள் உள்ள ஊர்லேருந்து நிறைய கிராம மக்கள் வந்திருந்தாங்க, அங்கே உள்ள ஊர் பொதுமக்கள் வந்திருந்தாங்க, அவங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லோரும் வாழ்த்து சொல்லி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. விருந்து உபசரிப்புலாம் ரொம்ப சூப்பராக நடைபெற்றது. இந்த அரண்மனையோட வரலாறு நம்ம சுருக்கி பார்க்கலான்னு, இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களோட வழித்தோன்றலில் வந்தவங்க. இவங்க பார்த்திங்கன்னா காலாட்கள் தோழ உடையார் அப்படிங்கிற போல் பட்டப்பேரோட அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த உடையார் பாலம் பகுதியில் ரொம்ப சீரும் சிறப்புமாக கல்விலையும் சரி, வீரத்துலேயும் சரி, புகழ்லையும் சரி, ரொம்ப வீரத்துலேயும் சரி, ரொம்ப புகழ்பெற்று விளங்கி சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள், பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் எல்லாமே உங்களுக்கு உரிமையானது. அந்தந்த கிராமங்களில் உள்ள மக்கள் அதை அனுபவிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு பயிரிட்டுட்டு குடியிருப்பு கட்டி வாழ்ந்துட்டு வராங்க. ரொம்ப பெரிய ஜமீனுங்க இது. 700 ஆண்டுகள் பழமையான இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா பல்லவர்கள் காலத்துலேருந்து வந்திருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இருக்குல்ல, பல்லவர்கள்ங்கிறதால காஞ்சிபுரம், அங்கே உள்ள அத்திவரதர் கோயில், வரதராஜ அத்திவரதர் கோயில்னால் நிறைய பேருக்கு தெரியும். இன்றைக்குமே அந்த விழாலாம் நடக்க போகிற பேர் இங்கிலேருந்து சீர்வரிசை போகிறதாகவும் உடையார்பாளையம் விழானு அங்கே கொண்டாடுறதாகவும் நமக்கு செய்திகள், இந்த குறிப்புகள்லாம் நமக்கு சொல்லுது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த அரண்மனை முழுக்க பார்த்திங்கன்னா 60 அறைகளை கொண்டதுங்க. 25 அறைகள் ரொம்ப அலங்காரங்கள், இந்த சிலை சிற்பங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சிட்டு வந்திருக்கு. இந்த 1800 இறுதியிலையும் 1900 இந்த ஆரம்பத்திலையும் அப்போ இருந்த ஜமீனால் இதெல்லாம் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பொலிவோடு சீரமைச்சிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, ஆனால் அந்த எச்சங்கள் நம்மளால் நிறைய பார்க்க முடியுதுங்க. இந்த பீரங்கி, குதிரை வண்டிகள், போர்வாள்கள், அந்த பண்டைய கால பொருட்கள், கிணறுகள், பெரிய பெரிய மதில் சுவர்கள், அந்த எச்சங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் சூப்பராக இருக்குங்க. இதை எது கூட ஒப்பிடுறாங்கன்னா தாஜ்மஹால், இந்த திருமலை நாயக்கர் மகால், இது கூட ஒப்பிடுறாங்க. ரொம்ப பழமையான ஜமீனுங்க, சூப்பராக இருக்குது அரண்மனை. ஏன்னா 30 ஏக்கர் நிலப்பரப்பு மொத்தமும் இதற்கான இந்த அரண்மனை இருக்குது. அதில் கிணறுகள் இருக்குது, அகழிகள் இருக்குது, மாட்டு தொழுவம் இருக்குது, எல்லாமே இருக்குது. முதல்ல நம்ம இந்த விழாவுக்கு வந்து 60வது கல்யாண விழாவில் சில காட்சிகளை பார்க்கலாம் வாங்க. இனி நம்ம பார்க்க போகிற எல்லா காட்சிக்குமே அந்த புகழ் எல்லாருமே இந்த உடையார்பாளையம் ஜமீன் அவங்க வம்சத்துக்கு தாங்க போகும். இவங்க சாதாரண ஆள் இல்லைங்க, பல்லவர்கள் இருக்காங்களே. காஞ்சிபுரத்தில் பல போர்களுக்கு, வெற்றிகளுக்கு இவங்க துணை நின்று போரிட்டுருக்காங்க. மேலே நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தை 400 ஆண்டுகளுக்கு மேலே இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஜமீன், இந்த பிரம்மாண்ட அரண்மனைக்கு இவங்க உள்ள ரசனைகள், எல்லா புகழுமே இவங்களுக்கு தாங்க போகும். இன்றைக்கி நல்லா இல்லைனாலும் அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக ரசித்து கட்டியிருக்காங்க. முக்கியமான இந்த அரண்மனையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த தர்பார்கள் தாங்க. கிட்டத்தட்ட 2 அடுக்கு உயரம், 2 மாடி, ரொம்ப சூப்பராக. திருமலை நாயக்கர் மகால் இருக்குல்ல, அது கூட தான் ஒப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான வேலைப்பாடுகள்லாம் இருக்கும்.
இந்த காமௌண்டுகள்லாம், இந்த முற்றம் நம்ம செல்ஃபுன்னு சொல்லலாம், அது எல்லாமே இருக்குது. இது தாங்க எனக்கு ஆச்சரியம், இந்த அருகாம் வந்து மரமாக கல்லானே தெரில. அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. நானும் தட்டி பார்த்தேன், மரமாக கல்லானே தெரில, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் கொஞ்சம் சோகமான விஷயம். ஏன்னா அரண்மனையோட பல்வேறு பகுதிகள் வந்து இன்றைக்கி இந்த இப்போ நீங்கள் பார்க்குற காட்சிகள் இந்த சிதலமடைந்த நிலையில் தாங்க இருக்குது. பாருங்கள், எல்லாமே இது வந்து ஒரு முத்தம் போல் அமைப்பு வச்சுருக்காங்க. இங்கே துளசி மாடம் வச்சுருக்கலாம், இல்லை ஏதாச்சும் சிலைகள் வச்சு வணங்கியிருக்கலாம். எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு காட்டுக்குள்ளே அரண்மனை இருக்குன்னு, ஆனால் இங்கே அரண்மனைக்குள்ளே தாங்க காடே இருக்குங்க. ஏன்னா அப்படி ஒரு சிதலமடைஞ்சு பெரும் பெரும் மரங்கள் எல்லாமே வளர்ந்து அரண்மனையை பாழக்கினதோடும் சரி, அங்கே இருக்க சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாத்தையுமே கெடுத்து வச்சுருக்குங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பராமரிப்பு இல்லை. அது என்ன காரணம், எதனால் அவங்க பராமரிக்கலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் இப்படி ஒரு சூப்பரான விஷயம் இப்படி இருக்கிறது பார்க்க ரொம்ப மன வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா இப்படி இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. அப்படி தெரியாத விஷயம் இப்படி இருக்குங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி. நல்லா இருந்தால் பல பேருக்கு உதவியாக இருக்கும், இந்த ஜமீன் வம்சத்துக்கு இன்னுமே புகழை தேடி தந்து கொடுத்துருக்கும். ரொம்ப மோசமான நிலையில் இருக்குங்க. ஆனால் ரசித்து ரசித்து கட்டியிருக்க அந்த எச்சங்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஒவ்வொன்றுமே அப்படி ரசித்து கட்டியிருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், இங்கே என்னென்ன நடந்திருக்கும், இங்கே ஒரு துளசி மாடம் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு சிலை வச்சு வழிபட்டுருக்கலாம், இந்த இடத்துலலாம் தண்ணி நின்று ஒரு சூப்பரான தோட்டத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. இது போல் ஒவ்வொரு அருகாலுக்கு மேலேயும் வண்ண ஓவியங்கள் அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இதெல்லாம் எப்படியும் ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள் தான் இருக்கும். எல்லாமே செங்கல் வேலைப்பாடு, மதில் சுவர்கள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. வழிகள்லாம் நமக்கு என்னன்னே புரியலங்க, எங்கெங்கே போகுது எங்கெங்கே வருதுன்னே தெரில. ஒரே வழி வழியாக ரெண்டு இடம் நம்ம முன்ன பார்த்த இடத்துக்கே போகலாம். இந்த வழி வழியாக போனால் நம்ம தர்பார் ஹால் பார்த்தோம்ல, அங்கே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்த வழிக்கே போகலாம். ஃபுல்லாக வௌவாலுங்க, எவ்வளோ வௌவால். இந்த இடத்துக்கு வரும்போது 20க்கு மேற்பட்ட வௌவால் செல் செல்னு போச்சு, நமக்கே பயந்துட்டோம். அது போல் பார்த்திங்கன்னா வெறும் கருவக்காடு, வேப்ப மரம் எல்லாமே முளைஞ்சிருக்குங்க. ரொம்ப பெரும் பெரும் மரமாக இருக்குது. இந்த இடம் வந்து எப்படின்னா ஒரு தோட்டப்பகுதியாக இருக்கும், இல்லை அந்த வேலையாட்கள் அவங்க கூடியிருந்துருக்கலாம், இல்லை அந்த ஜாமான்லாம் அங்கே வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலியாக இந்த ஓட்டு கோட்டடம் போல் இது போல் தான் இந்த இடம் அமைப்பு இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப சூப்பரான இடங்க, ஜமீன்லாம் ரசித்து ரசித்து கட்டின இடம் அந்த இடமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க பாருங்கள். இந்த இடம் அதாக தான் இருக்கும், வேலையாட்கள் தான் தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் ஜமீனுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கணும். ஏன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது, இங்கே குளிச்சிருக்கலாம், குடிநீருக்கு பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் விட முக்கியமானது தான் தெரிந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் தாங்க. போகிற வழியில் உள்ள இது போல் ஆர்ச்சிகள் ஃபுல்லாகவே ரொம்ப வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் சாமி சிலைக்கு பின்னாடி இருக்கும்ல கவசம், அந்த போல் அமைப்பில் ஒவ்வொரு இதுவுமே இருக்குது. இந்த கோயில் அமைப்பில் தான் இந்த தூண்களும் அலங்கரிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கோயில் இருக்கிறதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே அதுவும் செதல மறைஞ்சிருக்கு. இந்த கோயில் என்ன கோயில்னு தெரில, சிலைகள்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த கோயில் மட்டும் நல்லா தெரியுது. இது போல் இந்த கோயிலில் இருக்கிற மாடம் போல், விளக்கு மாடம் போல நிறைய இடத்துல சுற்றியும் தெரியுது பார்த்திங்களா. இந்த கிணறு எப்படியும் ஒரு 100 to 200 அடி ஆழம் இருக்கும். தண்ணி இல்லை, ஆனால் ரொம்ப ஆழமான கிணறு. இந்த அரண்மனையை பொறுத்தவரையும் வழிகளும் அதிகம், அது போல் பாதுகாப்பு ரொம்ப அதிகங்க. அதிக அளவில் மதில் சுவர்கள், 2 அடுக்கு மதில் சுவர், அதுவும் பெரிய பெரிய மதில் சுவராக வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இந்த செங்கல்லாம் பாருங்களேன், மெல்ஸ் மெல்ஸாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 2-3 கீழே இருந்ததே எடுத்து உடச்சி பார்த்தாலும் உடைக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இந்த மதில் சுவரில் கண்ணாடி கிளாஸ் வச்சுருக்காங்க பாதுகாப்பு காண்டி. இதை வச்சு எப்படியும் எப்போ வச்சுருப்பாங்கன்னு தெரில, எப்படியும் 100 ஆண்டுகளுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த வழி பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா 2 அடுக்கு காம்பவுண்ட் வச்சுருக்காங்களா, ரொம்ப பெருசு. ஒன்று சின்னது, அதோட இன்னொன்று பெருசு தோட்டத்துக்கு போகிறது. இந்த காம்பவுண்ட் ஓரம் பார்த்திங்கன்னா கால்வாய் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த காலத்துலேயே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கட்டமைப்பு, இந்த வடிவமைப்புலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது கொல்லைப்புறம், இதில் சின்ன காம்பவுண்டு கடைசியில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த தான் பெரிய இந்த அரண்மனையோட பெரிய தோட்ட வாசலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாடுகள், குதிரைகள், வேலையாட்கள்லாம் வந்து போக வழியாக இருக்கும். இந்த அரண்மனை ஜன்னல் ஃபுல்லாகவே இது போல் ஆட்சி அமைப்பில் டிசைனாக கட்டியிருக்காங்க.
ஆனால் இந்த ஜன்னல்கள்லாம் எங்கே போச்சுன்னு தெரில, அதை பற்றி நமக்கு எதுவும் தெரியல, நிறைய இதில் எதுவுமே இல்லை, அதுக்காகவும் அது போல் இல்லை. இந்த அருகா தான் எனக்கு எதுவுமே புரியல, இது மரமா இல்லை கல்லானே தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பல ஓவியங்கள் நம்மளால் பார்க்க முடியுது, எல்லாமே அந்த செதலம் அடைஞ்சு தான் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இந்த பல்லாக்கு. இந்த பல்லாக்கு பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, பார்த்துருக்க மாட்டோம். இது ஆனால் செதலம் அடையில நல்லா பழமையான பல்லாக்கு தான், ஆனால் நல்ல நிலையில் இருக்குது. இந்த ராணிலாம் போகிறதுக்கான பல்லாக்குன்னு நினைக்கிறேன். இந்த பல்லாக்கை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பாத்ரூம் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னு வைங்களேன், இந்த கிளாஸ் வச்சுருப்போம் இந்த ஜன்னல், அந்த அமைப்பில் தாங்க இருக்குது. பார்த்திங்கன்னா உள்ளேந்து பார்த்தா வெளில தெரியுது, ஆனால் வெளிலேருந்து பார்த்தா உள்ளே தெரியல. அந்த மரத்துலேயே வச்சு அது பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே அது போல் பார்த்திங்கன்னா செல்ஃப் அலமாரிலாம் அதிலும் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு சூப்பர் டிசைனில் இருக்குது இந்த பல்லக்கு. இதானா நல்லா பத்திரமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியும் பாருங்கள், உள்ளேருந்து பார்த்தா வெளில நல்லா தெரியுது. இது காத்தோட்டத்துக்கும் சரி, நம்ம பார்வைக்கும் சரி. அதுபோல் இந்த சைடில் அலமாரி அதுவுமே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பரான பல்லாக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பல்லாக்குமே தர்பார் ஹாலில் தாங்க இருக்குது. இந்த அரண்மனைக்கே அழகு தர்பார் ஹால். ரொம்ப முக்கியமான இடம் இந்த தர்பார் ஹால் தான். ரொம்ப கலைநயமிக்க, சூப்பராக கட்டியிருக்காங்க. எல்லாம்னா செதலம் அடைஞ்சிருக்குங்கிறது தான் ஒரே வருத்தம், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. சில இதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குங்க. இதுக்கு மாடிக்கும் போகலாம், அது போகிறோம் அடுத்த வரும் கண்டினியூவாக. அதுபோல் இந்த பத்தாயம், ஐந்தடுக்கு பத்தாயம், இதுவும் நல்லா இருக்குது. இந்த தானியங்கள்லாம் வச்சுருக்குது பாருங்களேன், ரெண்டு அடுக்குங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ரசித்து கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் பாருங்கள். ஒரு தங்குற இடம் இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. இதாங்க மேலே போகிற வழி. ரொம்ப இந்த பெரிய பெரிய ஆட்கள், உடல் பெரியவங்கள்லாம் இதில் போக முடியாது. சின்ன படிக்கட்டு, நிறைய வவ்வால்கள், நம்மளே பயந்து பயந்து தான் போனோம். ரொம்ப இருளுங்க, ரொம்ப இருட்டாக இருந்தது. இன்னொரு ஃபோன்லேருந்து டார்ச் அடிச்சுட்டு தான் போனோம், பயந்து பயந்து போனோம். எது ஒழுங்காக தெளிவாக தெரியல கேமராவில், ஏன்னா இருளும் பகலும் சொந்ததால் கேமராவில் ஒழுங்காக எடுக்க முடியல. இந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்கல. உள்ளே நுழைஞ்சோனுமே இது போல் ஒரு பச்சை கலரில் ஒரு மரஞ்சாமனா இல்லை வேறு ஏதாச்சும் உலோகமானு தெரில, அப்படி ஒரு சிற்பம் இருந்தது. இது ஃபுல்லாகவே இந்த தர்பார் ஹாலுக்கு மேலேங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இங்கேருந்து இந்த ஆர்ச் போல் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, இங்கே இங்கே நின்றுக்கிட்டு வெளில பார்க்கலாங்க என்ன நடக்குது. அதுக்காண்டி வச்சுருப்பாங்க போல், நல்லா பெரிய பெரிய ஜன்னல்கள் காற்றோட்டத்துக்காண்டி வச்சுருக்காங்க, வெளிச்சத்துக்காண்டி வச்சுருக்காங்க. இந்த பக்கவாட்டிலலாம் எந்த அறையும் இல்லைங்க. இந்த பின்பக்கம் இந்த சைடில் தான் அறை இருக்குது, அதுவுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்குது. ஒரு பெரிய நுழைவாயில் வச்சு ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு சைட்லையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், பெரிய பெரிய மரங்கள் தாங்க மலைச்சி இந்த அரண்மனையை குட்டிச்சுவராக்கி வச்சுருக்கு. ரொம்ப பார்க்க மன வேதனையாக இருக்குது. இருந்தாலுமே இன்னுமே இதை பார்க்கணுன்னு நிறைய பேர் வராங்க. இந்த பக்கம் இந்த அரண்மனை பக்கம் வந்தால், இந்த ஜமீனை பார்க்கணும் வந்தால் கண்டிப்பாக இந்த அரண்மனையை பார்த்து ரசிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கு காரணம் இது தாங்க, இந்த வேலைப்பாடு தான். இந்த வேலைப்பாடுகள் அவ்வளோ சூப்பராக இருக்குது, யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அந்த காலத்தில் ரசித்து கட்டியிருக்காரு ஜமீனு, பா நல்லா இருக்குங்க. சிதலம் அடைஞ்சாலும் பார்க்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அந்த கால நினைவுக்கு நீங்கள் போயிடுவீங்க கண்டிப்பாக அங்கே வந்தால். பாருங்கள் பெரிய பெரும் மரங்கள்ங்க. இது தர்பார் ஹாலுக்கு மேலே மாடி, நம்ம ஃபோர்டிகோ போல் சொல்லுவோம்ல, அது போல் அமைப்பில் கட்டியிருக்காங்க. பெரும் பெரும் வேப்ப மரம், பெரும் பெரும் மரம், புதர்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதனால் நிறைய இடத்துக்கு போக முடில, ரொம்ப பயமாக இருந்தது. அதனால் எட்டக்கணினே வீடியோ எடுத்துட்டோம். இது நம்ம 60 கல்யாணம் நடந்ததில்ல, அதுக்கு மேலே இந்த முட்டை போல் வச்சு கட்டியிருக்காங்க ஓட்டு அமைப்பில் வெளிச்சத்துக்காண்டி. அதுவுமே நல்ல சூப்பரான அமைப்பாக இருந்தது. நிறைய பொருட்கள் எச்சங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுன்னு சொன்னால அதெல்லாம் அங்கேயும் பார்க்கலாம். இதெல்லாம் எப்படியும் ஒரு 100 வருஷம் பழமையான சைக்கிள்னு நினைக்கிறேன். இந்த குதிரை சக்கரம், மாட்டுவண்டி சக்கரம், இந்த மண்பான அமைப்புகள், பழைய பல்லாக்கு, நிறைய விவசாய பொருட்கள், சில இடத்துல போர்வாலெலாம் பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் ரொம்ப இருட்டில் வச்சுருந்தாங்க, நம்மளால் எடுக்க முடில, எடுத்தாலுமே அது தெளிவாக இல்லை. இந்த இடத்துல ஒன்று சொல்லுங்க, நான் இந்த இடம் நான் பார்த்ததில்ல ஒன்று ஒன்று சொல்லணும். என்னென்னா ஒவ்வொரு தூணுக்குமே இது போல் சிலை வச்சுருக்காங்களே, அதில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மரத்தால் இந்த சிலையத்துக்கு இந்த எலும்பு போல் அந்த உருவத்துக்கு வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே மண் இந்த சிமெண்ட்லாம் கலந்து கட்டியிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு பாருங்களேன். அந்த மரம் நல்லா தெரிது பாருங்கள், அது எல்லாமே மரம். அதுக்கு மேலே இந்த மண்ணோ சிமெண்ட்டோ வச்சு அதுக்கு சிலைக்கு வடிவத்தை கொடுத்துருக்காங்க. அதில் பாதி சிலைலாம் மறைஞ்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது அரண்மனைக்கு உள்ள தெளிவாக காட்ட முடியல, ஏன்னா இருட்டாக இருந்ததால் மங்களாக தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. இந்த கலர் கலர் மின்விளக்குகள் எக்கச்சக்கமாக இருந்தது, அதை நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. சில புகைப்படங்கள்,
அதுபோல் இந்த அரண்மனைன்னு சொன்னாலே நமக்கு இந்த மான் தலை மாட்டுத்தலைலாம் பார்க்க முடியும். அது எல்லாமே இது போல் இது வந்து உண்மை இல்லை, இது மரத்தால் ஆனது அது போல் இருந்தது. நிறைய புகைப்படங்கள், பழைய புகைப்படங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப மனதுக்கு பிடித்த மாரி இருந்தது. இந்த 20 ராக்கரில் எத்தனை கிராம மக்களோட வரிப்பணம் இருந்திருக்கும் தெரியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்மளால் அந்த தொடமோடே அதோட உணர்வை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, அவ்வளோ கடினமான இதாக இருக்குது. இந்த அரண்மனையில் இப்போ உள்ள ஜமீனோட வாரிசு ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இதில் உள்ள ஃபோட்டோவில் பழைய பழைய ஜமீனோட ஃபோட்டோலாம் இருக்குது, இன்னுமே அவங்களெல்லாம் நினச்சி வழிபட்டு பூஜை பண்ணிட்டு வராங்க. அந்த ஃபோட்டோ கலெக்ஷன்லாம் பின்னாடி நான் காட்டுறேன். இது போல் உலகப் பொருட்கள், பழங்கால பொருட்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது, அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதெல்லாம் அலங்கார கண்ணாடிகள், இதுவுமே ரொம்ப பழசு, எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. பல நினைவுகள் நமக்கு வந்து போகிற இடமா இந்த அரண்மனை நமக்கு அமைஞ்சுது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வந்தால் அங்கே வந்து பார்த்துட்டு போங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க விடுவாங்க, பார்த்துட்டு போகலாம். இன்றைக்கி நல்ல நினைவு இல்லைனாலும் ரொம்ப ஒரு காலத்தில் புகழோடு விளங்கினது, இந்த இடத்துக்கு வந்தாலே அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுங்க. என்ன தான் அரண்மனை இந்த நிலையில் இருந்தாலும் அவங்க புகழ் இதுக்கு மேலே தாங்க இருக்குது. இன்றைக்குமே சரி, ராஜா ராஜா ஜமீன் ஜமீன்னு சொல்லி அழைச்சிட்டு அன்பாக அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அவங்களுக்கான மரியாதையை கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த ஜமீனுங்கிறத இன்றைக்குமே அந்த மரியாதை கொடுத்துட்டு வர்றாங்க. எல்லா ஊர்லேயுமே ஜமீன் ஜமீன் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, ஜமீன் குடும்பம், ஜமீன் சின்ன ஜமீன், பெரிய ஜமீன், ஜமீன் பையன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு வராங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க குடும்பங்கள் எல்லாமே இந்த 30 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளதாங்க வாழ்ந்துட்டு வராங்க. உங்கள் வாரிசு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வராங்க. அதுபோல் இந்த எச்சங்கள், இந்த பீரங்கி குண்டு பாருங்களேன், பீரங்கி அது எல்லாமே வெளில தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தா குதிரைலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, குதிரைலாம் கட்டி கிடந்ததுன்னு. இது போல் இரும்பு வேலி 30 ஏக்கருக்கும் இது போல் போட்டிருக்காங்க, அங்கங்கே போட்டிருக்காங்க, ஃபுல்லாக போடல, அங்கங்கே இது போல் பழைய வேலி காணப்படுது. இவ்வளோ பெரிய அழகான சாம்ராஜ்யத்தை பற்றி என்னால் தெரிஞ்ச வரலாறையும் இப்போ இருக்கிற நிலைமையும் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த இடம் ஒரு சூப்பரான இடங்க, என்றைக்குமே அவங்க போய் நிலைத்திருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அந்த தோற்றம் மாறினாலும் தோரணை மாறாதுங்கிறதுக்கு இவங்க ஒரு சாட்சிங்க. என்றைக்குமே இந்த ஜமீன் குடும்பம் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சிக்கிறேன். இது அரசாங்கம் கையில் எடுத்து இதை பராமரித்து திருப்பி புத்துணர்வு பெற வைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.